குட் மார்னிங் மைடியர் எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் டுடே நம்ம கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ஃபாபட் டுவெண்ட்டி சிக்ஸ் ரைட்டிங் ஓகேவா இதுக்கு ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஓ வரைக்கும் பார்த்துருக்கோம் டுடே கிளாஸில் பீலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேவா எப்படி ரைட் பண்ணணுன்றதை கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிக்கோங்க ஓகே இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா பி ஃபஸ்ட்டு என்ன லெட்டர் பி எப்படி போடணுன்றத மிஸ் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்புறம் இங்கே பார்த்துக்கோங்க இதோடய இருந்து அப்படியே பெண்ட் பண்ணி இதில் வந்து ஜாயின் பண்ணணும் இதுதான் பி இதான் என்னப்பா பி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஸ்ட்ரைட் லைன் அப்புறம் இதிலேருந்து அப்படியே பெண்ட் பண்ணி இங்கே வந்து ஜாயின் பண்ணிடணும் இதான் என்னது பி ஓகேவா பாருங்கள் ஈஸியாக தான் இருக்குது ஸ்ட்ரைட் லைன் இங்கேருந்து இந்த எண்டில் இந்த ஹெட்டில் இருந்து அப்படியே கேர்வாக வந்து இங்கே கீழே ஜாயின்ட் பண்ணிடணும் இது தான் என்னது பி இதுதான் என்னப்பா பி பாருங்கள் ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்படியே இங்கேருந்து இந்த ஹெட்டில் இருந்து அப்படியே கேர்வாக வந்து இப்படி ஒரு ஜாயின்ட் பண்ணிடணும் ஓகேவா இது தான் என்னது பி ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் என்ன ரைட் பண்ண போகிறோம் இப்போ கேபிட்டல் பி எப்படி ரைட் பண்ணணுன்றதை பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு ஒன் க்யூ நெக்ஸ்ட் ஒன் என்னப்பா க்யூ க்யூ ஃபார் குயில் இங்கே பாருங்க ஓ நமக்கு போட தெரிஞ்சிச்சு இல்லையா ஓ போட்டோம் இல்லையா ஒரு சர்க்கிள் ஒரு சர்க்கிள் அதில் இருந்து இப்படி பெண்ட் பண்ணி கொண்டு வரணும் இதான் என்னது க்யூ இதான் என்னப்பா க்யூ இங்கே பாருங்கள் ஈஸியாக தான் இருக்கும் நல்லா மிஸ்ஸு பிக்காகவே போட்டு காமிக்கிறேன் நல்லா ஒரு பெரிய ஓ ஒரு பிக்காக ஒரு ஓ அதில் இங்கே பாருங்கள் இந்த இடத்துகிட்டேருந்து இங்கே பாருங்கள் கீழே நல்லா ஓவல் சேஃப்ல எக்கு மாதிரி இருக்கு இல்லையா இந்த இடத்துகிட்டேருந்து இந்த இருந்து என்ன பண்ணணும் அப்படியே கேர்வாக பெண்ட் பண்ணி வந்து இப்படி விட்றணும் இதுதான் கேபிட்டல் க்யூ இதான் என்னப்பா கேபிட்டல் க்யூ இங்கே பாருங்கள் பிக்காக ஒரு ஓ பிக்காக என்ன பண்ணிக்கணும் ஒரு ஓ அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இதில் அப்படியே பெண்ட் பண்ணி வந்து அப்படியே கீழே பெயின் பண்ணி விட்றணும் இதுதான் என்னது கேபிட்டல் க்யூ கேப்பிட்டல் க்யூ இங்கே பாருங்கள் நல்ல பிக்காக ஒரு சர்க்கிள் அதில் இங்கேருந்து அப்படியே பெண்ட் பண்ணி வந்து கீழே வந்து இப்படி வருது அவ்வளோதான் இதுதான் என்னப்பா கேபிட்டல் க்யூ என்னது கேபிட்டல் க்யூ நெக்ஸ்ட்டு ஒன் க்யூக்கப்புறம் என்ன ரைட் பண்ண போகிறோம் ஆர் நெக்ஸ்ட் ஒன் என்ன ரைட் பண்ண போகிறோம் ஆர் ஆர் ஃபார் ராபிட் ஓகேவா பாருங்கள் இப்போ பி ரைட் பண்ணிங்க இல்லையா அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்புறம் இப்படி கேர்வாக கொண்டு வந்து இங்கே வச்சுட்டிங்களா ஜாயின் பண்ணிட்டீங்களா இந்த இருந்து நம்ம என்ன பண்ணோன்னா இப்படி ஒரு லைன் கிராஸாக இதுதான் ஆர் ஆர் ஃபார் ரோஸ் ஆர் ஆர்ஃபா ரோசன் சொல்லா ரேபிட் சொல்லா ஓகேவா இது ஆர் இது என்னது ஆர் பாருங்க ஸ்ட்ரைட் லைன் இப்படி கேர்வாக பீ மாதிரி போட்டுறீங்க போட்டு இங்கேருந்து அப்படியே கீழே இப்படி கொண்டு வந்துடணும் கிராஸ் லைன் ஓகேவா இதுதான் என்னது ஆர் இங்கே பாருங்கள் அகைன் ஒரு ஸ்ட்ரைட் லைன் இப்படி கேர்வாக கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுறீங்க இந்த இடத்துகிட்ட இருந்து என்ன பண்ணும் இப்படி கிராஸ் லைன் இதுதான் கேபிட்டல் ஆர் ஓகேவா ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்புறம் இப்படி கேர்வாக கொண்டு வந்து இங்கேருந்து நம்ம என்ன பண்ணோம் இப்படி கிராஸ் ஒரு லைன் ஆர் இதுதான் என்னது கேப்பிட்டல் ஆர் இதுதான் என்னப்பா கேபிட்டல் ஆர் நெக்ஸ்ட் ஒன் எஸ் நெக்ஸ்ட் ஒன் என்னது எஸ் எஸ் ஃபார் ஸ்வேன் எஸ் ஃபார் ஸ்வேன் ஸ்வான்னா என்னப்பா அன்னப்பறவை ஸ்வேன்னா என்னது அன்னப்பறவை அந்த ஸ்வேனில் தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் எஸ் போட போகிறோம் எஸ் போடலாமா பாருங்க கேப்பிட்டல் எஸ் எப்படி போடுறோம் பாருங்கள் இப்படி நல்லா பிக்காக வந்து இப்படி போடணும் இதுதான் எஸ் எஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஓகேவா நம்ம எதையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது இங்கே பாருங்கள் சி நீ ரைட் பண்ணியிருக்க ஆல்ரெடி சி மாதிரி இப்படி நல்லா கொஞ்சம் பெண்டாக நல்லா வளைச்சி கொண்டு வந்துட்டு அகன் இதில் இருந்து அப்படியே இப்படி கொண்டு வந்துடணும் இதுதான் எஸ் இதுதான் என்னப்பா எஸ் பாருங்க சி போடுறீங்க இல்லையா அதுலேயே கொஞ்சம் நல்லா பெண்ட் பண்ணி இப்படி நல்லா லென்த்தாக கொண்டு வந்துட்டு அப்படியே கீழே அப்படியே வளைச்சி இந்த லைனில் வந்துடணும் இதுதான் எஸ் இதுதான் என்னது எஸ் இங்கே பாருங்கள் நல்லா சி மாதிரி இப்படி கொண்டு வந்துட்டு அதுலேருந்து அப்படியே பெண்ட் பண்ணி இங்கே வந்துடணும் இதுதான் என்னது எஸ் எஸ் ஃபார் ஸ்வான் எஸ் ஃபார் ஸ்வான் நெக்ஸ்ட்டு ஒன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னப்பா வரோம் நீங்கள் சொல்லுங்கள் வெரி குட் டீ என்னது என்ன லெட்டர் பார்க்க போகிறோம் டி ஃபார் டைகர் ஃபார் டைகர் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா டைகர் வெரி வெரி ஈஸி டீ போடுறது இல்லையாப்பா டி ஃபார் டைகர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான லெட்டர் பாருங்கள் ஒரு ஸ்லீப்பிங் லைன் ஒரு ஸ்லீப்பிங் லைன் அகைன் சென்ட்ரில் இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் இதுதான் டி ஓகேவா பாருங்கள் ஒரு ஸ்லீப்பிங் லைன் சென்ட்ரா பாயிண்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் சென்டரா பாயிண்ட் பண்ணி என்ன பண்ணும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஓகேவா இது பாருங்கள் நல்லா உங்களுக்கு தெரிகிறதுக்காக டார்க் லைன்லாம் போட்டு காட்டுற ஒரு ஸ்லீப்பிங் லைன் ஒரு ஸ்லீப்பிங் லைன் அதில் சென்ட்ரா பாயிண்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் இதுதான் டீ ஓகேவா பாருங்கள் ஒரு ஸ்லீப்பிங் லைன் சென்ட்ரா பாயிண்ட் பண்ணி டீ ஓகேவா ஈஸியாக இருக்கப்பா வெரி குட் நெக்ஸ்ட்டு லெட்டர் போகலாமா ஓகே லிசன் கேர்ஃபுல்லி நெக்ஸ்ட்டு ஒன்று என்ன பார்க்க போகிறோம் யூ ஃபார் அம்பர்லா யூ ஃபார் அம்பர்லா போகலாமா பாருங்கள் அம்பர்லா வெரி வெரி ஈஸி அம்பர்லா வெரி வெரி ஈஸியானது தான் ஓகேவா பாருங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டா வந்து அப்படியே கர்வா பெண்ட் பண்ணி போட்றோம் இதுதான் என்னது யூ இதுதான் என்னப்பா யூ இங்கே பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படியே கீழே பெண்ட் பண்ணி இப்படி போட்டுடணும் இதான் யூ இதுதான் என்னது யூ இதுதான் என்னப்பா யூ பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துடணும் ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி கேர்வாக பெண்ட் பண்ணும் இதான் என்னது யூ இதுதான் என்னது யூ பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துடணும் ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி போகணும் பெண்ட் பண்ணும் இதான் என்னது யூ ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் போகலாமா நெக்ஸ்ட் ஒன் என்னது யூ ஃபார் அம்பர்லாவுக்கு அப்புறம் வெரி குட் வி ஃபார் வேன் வி ஃபார் வேன் பார்க்கலாமா பாருங்கள் வி வெரி வெரி ஈஸி தான் இப்படி ஒரு லைன் கிராஸா அது இங்கேருந்து என்ன பண்ணும் இப்படி ஒரு லைன் ஓகேவா இதான் என்னது வி ஃபார் வேன் ஓகேவா இங்கே பாருங்கள் கிராஸாக இப்படி ஒரு லைன் இந்த இருந்து பாயிண்ட் வச்சு இப்படி ஒரு லைன் இதான் வி இதாக என்னது வி வி ஃபார் வேன் பாருங்கள் கிராஸாக வந்துடணும் இதை பாயிண்ட்டாக வச்சு கீழே இங்கே அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகணும் இதான் வி பாருங்க இப்படி ஒரு லைன் க்ராஸாக இப்படி ஒரு லைன் இதான் என்னது வி வி ஃபார் வேன் வி ஃபார் வேன் நெக்ஸ்ட் ஒன் போகலாமா நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் ஈஸியானது தான் வெரி வெரி ஈஸி டபல்யூ டபுள்யூ ஃபார் உமன் டபிள்யூ ஃபார் உமன் இங்கே பாருங்கள் இப்போ வி நம்ம ரைட் பண்ண மாதிரியே தான் இப்படி ஒரு லைன் இங்கே வந்து இப்படி என்ன பண்ணோம் இப்படி வந்து இப்படி போயிடணும் ஓகேவா இதான் என்னதே டபுள்யூ இதான் என்னப்பா டபுள்யூ பாருங்கள் இப்படி ஒரு லைன் இப்படி வந்து இந்த லைனில் இப்படி வந்து இப்படி போயிடணும் இதுதான் என்னது டபுள்யூ இதுதான் என்னப்பா டபுள்யூ டபிள்யூ ஃபார் உமன் டபுள்யூ ஃபார் உமன் பாருங்கள் இப்படி ஒரு லைன் அப்படியே கிராஸாக போயிட்டு இங்கேருந்து இப்படி வந்து இப்படி ஒரு லைன் டபுள்யூ ஃபார் உமன் ஈஸியாக இருக்கா எஸ் ஈஸி தான் எல்லாமே ஈஸி தான் பாருங்கள் இவ்வளோ தான் W இப்போ தெரிஞ்சிட்டோம்ல நெக்ஸ்ட் ஒன் போகலாங்களா நெக்ஸ்ட் ஒன் என்னது எக்ஸ் ஃபார் எக்ஸ் X எக்ஸ் ஃபார் எக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான லெட்டர் பாருங்க பாருங்கள் இப்படி ஆ ஒரு லைன் அதில் இப்படி இருந்து இப்படி ஒரு லைன் அவ்வளோதான் ஈஸியாக இருக்குது தானேப்பா எக்ஸ் ஃபார் எக்ஸ் X எக்ஸ் ஃபார் எக்ஸ் பாருங்கள் இப்படி ஒரு லைன் அதில் இங்கேருந்து இப்படி வந்து இன்ட்டு இதுதான் எக்ஸ் பாருங்கள் இப்படி ஒரு லைன் க்ராஸாக வந்து இப்படி ஒரு லைன் எக்ஸ் ஓகேவா இங்கே பாருங்கள் இப்படி ஒரு லைன் இப்படி ஒரு லைன் எக்ஸ் ஃபார் எக்ஸ் மேஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது தானேப்பா வெரி குட் நெக்ஸ்ட் லெட்டர் போகலாமா நெக்ஸ்ட் லெட்டர் என்ன வரும் எக்ஸ் ஃபார் எக்ஸ் மேஸ்க்கு அப்புறம் ஒய்ஃபார் யார்ட் ஃபார் என்னது யார்ட் யார்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியானதுதான் லிசன் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்க இப்படி வி போட்டோம் இல்லையா அது மாதிரி வந்து நல்ல இப்படி ஒரு லைன் இதுதான் எக்ஸ் சாரிப்பா ஒய் இதான் என்னது ஒய் இங்கே பாருங்கள் இப்படி ஒரு லைன் கிராஸாக அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடணும் இதுதான் ஒய் இதுதான் என்னது ஒய் இங்கே பாருங்கள் இப்படி ஒரு கிராஸ் லைன் அதுலேருந்து இப்படி லென்த்தாக கொண்டு வந்துடணும் இதுதான் ஒய் ஈஸியாக இருக்குது பாருங்க இப்படி ஒரு கிராஸ் லைன் இங்கேருந்து என்ன பண்ணணும் வி போட்ட மாதிரி வந்தாப்புல இங்கே அப்படியே கீழே இழுத்து விட்றணும் இதுதான் என்னது ஒய் இதுதான் என்னப்பா ஒய் நெக்ஸ்ட் ஒன் போகலாமா நெக்ஸ்ட் லெட்டர் என்னது வெரி குட் இஸ் இசட் ஃபார் ஜிப்ரா ஓகேவா ஜீப்ரா நம்ம ரைட் பண்ணலாமா ஓகே டிசைன் பாருங்கள் ஜீப்ரா வெரி வெரி ஈஸி அப்படிதானேப்பா ஈஸியானது தான் பாருங்கள் ஜீப்ரா பாருங்கள் மிஸ் எப்படி ரைட் பண்ணுறேன்னு இசட் இங்கே பாருங்கள் இப்படி ஒரு ஸ்லிப்பிங் லைன் ஸ்லிப்பிங் லைன் போட்டு இப்படி க்ரா வந்து கீழே டவுனில் என்ன பண்ணணுன்னா ஒரு ஸ்லீப்பிங் லைன் இதுதான் எஸர்ட் இதுதான் என்னது இசர்ட் பாருங்கள் ஆனில் ஒரு ஸ்லீப்பிங் லைன் அப்படியே கிராஸாக ஒரு லைன் அகைன் கீழே ஒரு ஸ்லீப்பிங் லைன் இசர்ட் இசர்ட் ஈஸியாக இருக்குது தானே பாருங்கள் ஸ்லீப்பிங் லைன் அப்படியே கிராஸாக வரணும் இப்படி வந்தாச்சா இந்த இடத்துகிட்ட இருந்து திரும்ப ஸ்லீப்பிங் லைன் இஸ் இசட் ஃபார் ஜீப்ரா பாருங்க ஸ்லீப்பிங் லைன் இப்படி கிராஸாக வரணும் வந்துட்டு இப்படி ஒரு ஸ்லீப்பிங் லைன் இஸ் இசட் ஃபார் ஜீப்ரா ஓகேவா நம்ம இசட் வரைக்கும் இப்போ எப்படி ரைட் பண்ணணுன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ மிஸ்ஸு அகைன் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னா ஆல்ஃபாபட்டை ஒன் டைம் நம்ம ரைட் பண்ணி ரீட் பண்ணி காமிக்கிறேன் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிக்கோங்க ஓகேவாடா வாடா இப்போ மிஸ்ஸு என்ன பண்ண போகிறேன் ரைட் பண்ண போகிறேன் ஓகேங்களா ரைட் பண்ணலாமா ஆ இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு அதுக்கு ஃப்ரெண்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிக்கலாம் ஆல்ஃபாபட்ஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம் Alphabets, 26 அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அல்பாபட்ஸ் மொத்தம் எத்தனை லெட்டரு ட்வெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸ் மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் 26 பாருங்க A B C D டி

O, p q r yes t u v டபிள்யூ எக்ஸ் ஒய் இச அல்ஃபாபட் ரைட் பண்ணணும் ஓகேவா அல்பாபட் எப்படி ரைட் பண்ணுன்றத மிஸ் அகைன் உங்களுக்கு ரைட் பண்ணி காமிச்சிருக்கேன் எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இதை சீக்கிரம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது நம்ம ஸ்மால் லெட்டரையும் நம்ம என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா मिस वन टाइम रीड पड़े लिसन केरफुली अल्फाबेट्स ट्वेंटी सिक्स ए बी सी डी ई, एफ जी हच आई, जे के एल एम கியூஆர் எஸ் டி யூவி டபுள்யூ எக்ஸ் ஒய் இஸ்அட் ஓகேவா இப்போ alphabets எப்படி ரீட் பண்ணும் எப்படி ரைட் பண்ணணுன்றதையும் மிஸ் உங்களுக்கு இந்த கிளாஸில் சொல்லியிருக்கேன் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிக்கோங்க ஓகேவா லிசன் பண்ணி அல்ஃபாபட்ஸ் ஏ டு இசட் உங்களுக்கு கண்டிப்பாக ரைட் பண்ண தெரியணும் வீட்டில் மோர் தென் ப்ராக்டிஸ் மஸ்ட்டு ஓகேவாடா சரி இப்போ ஒரு ஸ்மால் ஸ்டோரி ஒரு ஸ்மால் ஸ்டோரி ஸ்டோரி பார்க்கலாமா ஒரு என்ன என்ன மாதிரி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணுவீங்க சரி ஒரு குட்டி பேய் கதை ஒரு குட்டி பேய் கதை சொல்லட்டுமா சரி ஒரு சின்ன கிராமம் ஒரு சின்ன ஊர் ஓகேவா அந்த ஊருக்குள்ளே பார்த்தோன்னா மக்கள் எல்லாமே இங்கேயும் போயிட்டு வந்துட்டுருக்காங்க நிறைய அங்கிள் ஆன்ட்டி பிரதர்ஸ் சிஸ்டர் எல்லோரும் நல்லா ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க அப்போதிக்கும் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லோரும் நைட்டு தூங்கிட்டாங்க நைட்டு தூங்கும்போது யாரோ பக்கத்தில் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரீட்லெலாம் ஒரு ஸ்ட்ரீட் பைப் இருக்கும் இல்லையா அது மாதிரி ஒரு பைப்பில் போய் என்ன இருந்தாங்கன்னா தண்ணி அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு எல்லோரும் உடனே என்னடா எல்லாரும் தூங்கிட்டாங்க ஊரே தூங்கிட்டாங்க நைட்டு நேரமாக இருக்குது இந்த நேரத்தில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்க நேரத்தில் யார்ரா பைப்பில் தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா பயந்து போய் ஊர் மக்கள் எல்லாமே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் ஆனால் அந்த பைப்பில் தண்ணி அடிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது யாருமே வெளியில் வரவே இல்லை அப்போதிக்கும் பார்த்தீங்கன்னா யார் பைப்பில் தண்ணி அடிச்சிருப்பா ஒரு யாருன்னே தெரியாத ஒரு பர்சன் ஓகேவா எல்லோரும் பயந்து போய் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்ருக்காங்க அடுத்த நாள் காலையில் வராங்க காலையில் வந்து பார்த்தா எல்லாரும் கேட்குறாங்க யார் நைட்டு பைப்பில் தண்ணி அடித்தது சத்தம் கேட்டுச்சு எனக்கு ஆமாம் ஆமாம் எனக்கும் கேட்டுச்சு உங்களுக்கும் கேட்டுச்சா அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க கேட்டுட்ருக்காங்க யாருமே நான் இல்லை நான் இல்லை நான் இல்லைன்றாங்க பயந்து போய் மக்களுக்கு ஒரு மாதிரி என்ன ஆச்சு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு திரும்ப அதே போல் அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னா தண்ணி அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு உடனே ஒருத்தர் எழுந்திரிச்சு போய் பார்த்தாரு யாருன்னு பார்த்தா ஒரு பேய் அந்த பேய் என்ன பண்ணுச்சு அவங்கக்கிட்ட போய் அவங்களோட கழுத்தை கட் பண்ணிருச்சு கழுத்தை என்ன பண்ணிருச்சு கட் பண்ணிருச்சு உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க பயந்து போய் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தாங்க அ அடுத்த நாள் எல்லோரும் வந்து காலையில் பார்க்குறாங்க அந்த அங்கிள் டெட் ஆயிட்டாரு அதனால் அச்சோ என்ன ஆச்சு இவருக்கு ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன ஆகிடுச்சி ரொம்ப பயம் வந்துருச்சு அதனால் யாருமே நைட்டில் வெளியில் வர்றதே கிடையாது அந்த நேரம் பார்த்து ஒரே ஒரு ஆன்ட்டி பிரேவாக வந்து நான் போய் பார்க்குறேன் யார் அது யாருன்னே தெரியாத ஒரு பர்சன் பேயா பேயெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆண்டி தைரியமாக வெளியில் வந்தாங்க வந்து நைட்டில் என்ன பண்ணாங்க தண்ணி அடித்தாங்க அந்த ஆண்ட்டி அந்த சத்தத்தை கேட்டு அந்த பேய் என்ன செஞ்சிருச்சு வந்துருச்சு அந்த சத்தத்தை கேட்டு பேய் என்ன செஞ்சிருச்சு வந்துருச்சு வந்துட்டு யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த ஆன்ட்டி அதுக்கு நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க அந்த பேய் கேட்குது அதுக்கு அந்த ஆண்டி சொன்னாங்க நான் இந்த ஊர் தான் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படியா எனக்கு மனிதர்களை கண்டாலே பிடிக்கலை ஏன்னா ஒரு மனிதனால் தான் நான் என்ன ஆகிட்டேன்னா இந்த நிலமைக்கு வந்துட்டேன் ஒரு ஒரு மேன் யாருன்னா மனுஷங்கனால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன் அதனால் எனக்கு மனிதர்களை பிடிக்கலை அப்படின்னு சொல்லி அந்த பேய் என்ன சொல்லுது சொல்லுது அந்த ஆண்டிகிட்ட ஒன்று ஏன் அப்படி சொல்கிற ஆமாம் எனக்கு மனிதர்கள்னாலே பிடிக்கலை என்னை விட்டுடேன் ப்ளீஸ் உன்ன அந்த ஆண்ட்டி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க என்னை விட்டுடேன் நான் உன்னை யார் என்னன்றதை தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்தேன் வேணாம் வேணாம் நீ என்னை பற்றி தெரிஞ்சுக்க வேணாம் எனக்கு யாரையுமே பிடிக்கலை இந்த உலகத்தில் யாரையுமே எனக்கு பிடிக்கலை அதனால் நான் எல்லாரையும் என்னோடய நான் வர வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுச்சு எல்லாத்தையும் அப்படியே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அந்த ஊருக்குள்ளே யாருமே இருக்க விடாமல் பண்ணிருச்சு அப்புறம் அந்த ஆன்ட்டியும் அப்படியே என்ன ஆகிட்டாங்க காணாமல் போயிட்டாங்க சரின்ட்டு ஒரு இப்படியே ஊருக்குள்ளே நடந்துகிட்டே இருந்துச்சு அப்போதிக்கும் அந்த ஊருக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு முனிவர் வந்தார் முனிவர்னா யாருப்பா வந்து என்ன பண்ணுவாங்க சாமியார் மாதிரி இருப்பாங்க இல்லையா அவங்க வந்தாங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு ஏன் எல்லாரும் இந்த ஊருக்குள்ளே யாரையுமே காணோம் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முனிவர் வந்து எல்லோரும் தட்டி தட்டி கதவை தட்டி தட்டி கேட்குறாரு ஏன் இந்த நேரம் அது பகல் டைம் பார்த்தீங்கன்னா அப்போ கூட யாரும் மக்கள்லாம் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க வெளியில் அவ்வளோக்கா நடமாட்டம் இல்லாமல் ஆரம்ப இருக்க உள்ளுக்குள்ளேயே இருக்க பயந்து போய் இருந்தாங்க அப்போதிக்கும் அந்த முனிவர் வந்து கேட்டார் ஏன் இந்த ஊருக்குள்ளே எல்லாரையும் வெளியில் காணோம் எல்லாம் வீட்டுக்குள்ளே கதவை சாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கதவை தட்டி தட்டி கேட்டார் இந்த ஊருக்குள்ளே ஒரு பேய் இருக்குது அந்த பேய்க்கு மக்களையெல்லாம் பார்த்தா பிடிக்கலை அது எல்லாரையும் எங்கேயும் காணாமல் தூக்கிட்டு போயிடுது அப்படின்னு சொல்லவும் அது யார் அப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த அங்கிள் என்ன பண்ணாங்க மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து அந்த முனிவர் பார்த்தார் பார்த்துட்டே இருக்கும்போது அதே போல் ஊர் மக்கள்லாம் சொன்னது மாதிரி அந்த பேய் வந்து நைட்டு தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்போதிக்கும் இந்த முனிவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாருனா தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் சிவா சிவா ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம்னு சொல்லி நான் அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ப்ரேயர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் தவம் பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்போதிக்கும் தவம் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ இந்த இந்த பேய்க்கு என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே உடம்பெல்லாம் சுட ஆரம்பிச்சிருச்சு அப்படியே ஒரு மாதிரி சுடுது ஆ என் உடம்பெல்லாம் எரியுதே எரியுதே என்னாச்சு என்னாச்சு எனக்கு என்னாச்சு அப்படின்றாங்க அப்படியே அந்த அங்கிள் வந்து நிப்பாட்டல தவம் பண்ணுறத ரொம்ப அதிகமாக வேண்டிக்கிட்டே இருந்தார் கடவுள்கிட்ட இந்த பேய் வந்து எல்லா மக்களையும் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்க விடலையே அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க அந்த முனிவர் வந்து தவம் பண்ணிக்கிட்டே இருந்தார் ரொம்ப காடுகிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்போதிக்கும் பார்த்திங்கன்னா அந்த அங்கிள் அந்த முனிவர் வந்து ப்ரேயர் பண்ண ப்ரேயர் பண்ணால் அந்த பேய் என்ன ஆயிடுச்சு அப்படியே ஃபயர் ஆகி அப்படியே அப்படியே என்ன ஆயிடுச்சு எங்கேயோ ஸ்வாகாவாக மறைஞ்சி போச்சு அவ்வளோதான் அந்த பேய் என்ன ஆயிடுச்சு கெட்டது நினச்சிச்சு அதனால் கடவுள்கிட்ட அந்த முனிவர் ப்ரேயர் பண்ணதுனால கடவுள் வந்து என்ன செஞ்சிட்டாரு அந்த பேயை அழிச்சிட்டாரு ஸோ பேயின்ற ஒன்றே கிடையாது சும்மா தான் உங்களுக்காக இந்த ஸ்டோரி சொன்னேன் சரியாப்பா கொஞ்சம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பீங்கன்னா இந்த ஸ்டோரி சொன்னேன் ஆனால் பேயினே கிடையாது ஓகே அவங்க சும்மா பயமுறுத்துறதுக்காக நமக்கு வந்தாங்க ஸோ கார்டு நம்ம அந்த மக்களையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க சேஃப்டியாக ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து என்ன பண்ணிட்டாங்க அந்த பேயை டிஸ்ட்ராய்ட் பண்ணிட்டாங்க அழிச்சிட்டாங்க ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்